ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சுவையான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சால். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மினி மேக்கரை வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணுனாலும் ஒரு அரை கப்பு கூட எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் தான் வந்து இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வை, அதை வந்து வடிகட்டி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கு, அரை கப் அளவு பட்டாணி, ஒரு கேரட், ஒரு 20 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அரை கப் அளவு தயிர், அதுக்கப்புறம் அரை மூடி எலுமிச்சைப்பழம் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 5 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை இதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து சுருங்கணும், அந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நீட் நீட்டாக கீணி வச்சுருக்கோம், அதை சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் வந்து பொன் உறவுலாம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து கலரிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியும் வந்து குழைவாக வதங்கணும். தக்காளியும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மினி மேக்கர் வந்து ஏற்கனவே வேக வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப்பு வந்து தயிர் சேர்த்துடலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 5 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் கரெக்டாக. அரிசியை வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1/2 மூடி எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம அரிசி போடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க, விசில்லாம் போடக்கூடாது, வெறும் சாதாரணமாக தட்டு போட்டு கூட மூடலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா வந்து தூவியாச்சு. ஹை ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கோங்க, முக்கால் பாகம் வெந்துடும். இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிற தண்ணியில் கரைச்சி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, வேணான்னா விட்டுடலாம், வேணான்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம தோசைக்கல்லில் வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 இல்லைன்னா ஒரு 12 நிமிஷம் ஆகும். சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பிரிஞ்சி சாதம். நம்ம வந்து எப்போவுமே வந்து பிரியாணி எடுக்கிறது தந்தால் நடுவில் வந்து கரண்டியை விட்டுறக்கூடாது, ஓரத்தில் இருந்து தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து சாதம் உடையாது. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா பரவாயில்ல விட்டுடலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்கோசம் நான் வந்து இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.